அந்த ஆஸ்கர் அவார்டு இருக்குல்ல, அது இப்போ கையில் வாங்கினது எந்த இடத்துல வாங்கினீங்க, அது எந்த இடத்துல நடந்துச்சு? அது வந்து பாம்பேல கொடுத்தாங்க. பாம்பேல? ஆமாம், பாம்பேல கொடுத்தாங்க. அது நம்ம கையில் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த அவார்டு அப்போ எல்லாம் போட்டோ எடுத்தாங்க. அந்த அவார்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு, நாங்கள் அப்படி வந்தோம். யார் வந்து யானையை நல்லா பார்த்துக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உங்களை நல்லா பாத்துக்கிறாரா இவர்? கரெக்டா ஃபுட்டு சாப்பிடலாம், திட்டுறாரா டைம் டைம்? சண்டை இருக்கும், சண்டை. எவ்வளவு வயசு மேரேஜ் ஆனாலும் சண்டை கண்டிப்பா. என்ன சண்டை போட்டா நான் திருப்பி சண்டை போட்டுருவேன், அது மட்டும் கண்டிப்பா இருக்கும். ஓகே, நீ யானையால தான், நானும் யானையதான். சண்டை மட்டும்தான் என்ன, ஏதாச்சும் வந்தால் எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த டாக்குமெண்ட் எடுக்காமல் இருந்தால் கூட எங்கள் மூஞ்சி யாருக்கு தெரியாது. அந்த கேப்பில் வரவங்க பார்க்குறாங்க, வரத்தவங்க இல்லை. இப்போ எந்தெந்த ஊரில் இருந்து எங்களை பார்க்குறதுக்காக வந்து லாடிஜ் எடுத்து தங்குறாங்கன்னா எவ்வளோ பாராட்டுறாங்க எங்களை. சண்டை போட்டே யானை குட்டி வளர்த்துருவோம். ஸோ நீங்கள் சண்டை போட்டால் அவர் போய் யானை கூட உட்காந்துப்பாரு, அவர் சண்டை போட்டால் நீங்கள் போய் யானை கூட உட்காந்துப்பீங்களா? யானை தான் உங்களுக்கு நடுவில் மீடியேட்டர் மாதிரி. அப்படியா? நல்லா இருந்துருச்சு, அவங்க வாங்கி கொடுத்தது இந்த ஊருக்கே நல்லதுக்கு தானே வாங்கி கொடுத்தோம், சந்தோஷம் தான் எங்களுக்கு. பேர் ஒரு செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், அது ஒரு நல்ல இடத்துல போயிட்டு ஒரு யாராச்சும் ஒரு வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. லாஸ்ட் சாமி பேர் தான் வைக்க போறோம். சாமி பேர் தான். ஆமாம், ரெண்டுக்கு மனச பேர் வச்சுட்டாங்க, அதனால ஒரு சுவாமி பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க தான் பேர் வைக்கணும். நாங்க சுவாமி கூட தானே விளையாடுறோம், ஒரு சுவாமி பேர் தானே. ஆஸ்கர் வந்து வந்துருச்சுன்னு நியூஸ் வந்துருச்சு, எல்லாரும் பத்திரிகையில் வந்துட்டாங்க. அந்த ஆஸ்கர் அவார்டு இருக்குல்ல, அது இப்போ கையில் வாங்கினது எந்த இடத்துல வாங்கினீங்க, அது எந்த இடத்துல நடந்துச்சு? அது வந்து பாம்பேல கொடுத்தாங்க. பாம்பேல? ஆமாம், பாம்பேல கொடுத்தாங்க. அது நம்ம கையில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒரு ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் கேட்டாங்க. நம்ம அதுக்கு அதெல்லாம் பதில் சொல்லணும், கொஸ்டின் கேட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த இந்த மேடம் தான் இந்த மாதிரி வந்து எடுத்தாங்க, இந்த மாதிரி தான் பண்ணாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த அவார்டு அப்போ எல்லாம் போட்டோ எடுத்தாங்க. அந்த அவார்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு, நாங்கள் அப்படி வந்தோம். அவார்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு? அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சா அவார்டு? நல்லா இருந்துருச்சு, அவங்க வாங்கி கொடுத்தது இந்த ஊருக்கே நல்லதுக்கு தானே வாங்கி கொடுத்தோம், சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு வாங்கி கொடுத்ததுல இருந்தால் இவ்வளோ பேர் எங்களை பார்த்து பாராட்டுறாங்க. இல்லாமல் இருந்தால் எங்களே தெரியுமா? அந்த டாக்குமெண்ட் எடுக்காமல் இருந்தால் கூட எங்கள் மூஞ்சி யாருக்கு தெரியாது. அந்த கேப்பில் வரவங்க பார்க்குறாங்க, வரத்தவங்க இல்லை. இப்போ எந்தெந்த ஊரில் இருந்து எங்களை பார்க்குறதுக்காக வந்து லாடிஜ் எடுத்து தங்குறாங்கன்னா எவ்வளோ பாராட்டுறாங்க எங்களை. உலக அளவில் திரைப்படங்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ஆஸ்கர் விருது தி எலிஃபண்ட் விஸ்பரர் என்ற தமிழ் ஆவணப்படத்திற்கு கிடைத்திருப்பதும், அதை முதுமலை யானைகள் முகாமை சுற்றி வனப்பகுதியில் படம் பிடித்திருக்கிறார் கார்த்திகி கொன்சால்வெஸ் என்ற பெண் இயக்குனர். நமது கிராமங்களில் ஆடு மாடுகளை குழந்தையைப் போல் பாசத்துடன் வளர்ப்பார்கள். ஆடு மாடு மேலுள்ள பாசம் வீட்டில் ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும் என கவிஞர் நா முத்துக்குமார் அழகாக சொல்லியிருப்பார். மலைவாழ் மக்கள் காட்டு விலங்குகளிடம் அந்யோன்யமாக தங்கள் குழந்தைகளைப் போல் பழகுவர். அதிலும் யானைகளிடம் இவர்கள் பழகும் விதமே அலாதியானது. மிகப்பெரிய யானைகள் கூட இவர்களிடம் பூனைக்குட்டிகளாக மாறிவிடும் அதிசயம் நடக்கிறது. இவர்களைக் கண்டால் கொடிய காட்டு மிருகங்கள் கூட ஒதுங்கி வழிவிடும். கார்த்திகி கொன்சால்வெஸ் இயக்கிய ஆஸ்கர் விருது பெற்ற எலிஃபண்ட் விஸ்பரர் ஆவணப்படத்தில் நடிக்காமல் கதாபாத்திரமாகவே வாழ்ந்த பொம்மன் பெள்ளியை சந்தித்தோம். சார் வந்து யானையை நல்லா பார்த்துக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உங்களை நல்லா பார்த்துக்கிறாரா இவர்? கரெக்டாக ஃபுட்டு சாப்பிடலாம், திட்டுறாரா டைம் டைம்? சண்டை இருக்கும், சண்டை. எவ்வளோ வயசு மேரேஜ் ஆனாலும் சண்டை கண்டிப்பாக. என்ன சண்டை போட்டால் நான் திருப்பி சண்டை போட்டுருவேன், அது மட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நீ யானையால தான், நானும் யானையதான். சண்டை மட்டும்தான்
என்ன ஏதாச்சும் வந்தால் எங்களுக்கு நாங்களே பார்த்துக்குறோம். ஒரு ஆளுக்கு வந்தால் ஒரு ஆளுக்கு பார்த்துக்குறோம். என்ன செண்டை முட்டு இருந்து அது எதுக்கு போய் சொல்லணும், எல்லா இடத்துலையும் தெரியும். செண்டை போட்டே யானை குட்டி வளர்த்துருவோம். ஸோ ஐயோ, நீங்கள் சண்டை போட்டினா அவர் போய் யானை கூட உட்காந்துப்பார், அவர் சண்டை போட்டால் நீங்கள் போய் யானை கூட உட்காந்துப்பீங்களா? யானை தான் உங்களுக்கு நடுவில் மீடியேட்டர் மாதிரி அப்படியா? ஓகே, இப்போ முடிவு பேர் ஒன்றும் வைக்கல, அது வைக்கல, பேரெல்லாம் வைக்கலைங்க, பேர் வைக்கல, பேர் ஒரு சலசல் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு நல்ல இடத்துல போயிட்டு ஒரு யாராச்சும் ஒரு பார்க்குறவங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. லாஸ்ட் சாமி பேர் தான் வைக்க போகிறோம். சாமி பேர் தான். ஆமாம், அது கண்டிப்பாக அது சாமி பேர் தான் வைக்க போகிறோம். ரெண்டுக்கு மனச பேர் வச்சுட்டாங்க, அதனால ஒரு சாமி பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சொல்லிருக்காங்க எல்லாமே. சுவாமி கூட தானே விளையாடுறோம், ஒரு சுவாமி தானே.